பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஜீவாவுடைய நிலைமையை பார்த்தா நமக்கு பரிதாபமா இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஜீவா மேல ஒரு எரிச்சலும் கோபமே வருது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாத்துக்குமே ஜீவாவும் ஒரு காரணம் தான். அவர் தனியா தன்னோட மூளையை யோசிக்க விட்டதே கிடையாது. அவர் எப்பயுமே வந்து அண்ணனும் அண்ணி நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் அவருடைய எண்ணமாவே எப்பயுமே இருந்திருக்கு. மீனா ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்குன்னு தனியா ஏதாச்சும் வேணும், நமக்குன்னு ஏதாச்சும் வேணும், நம்ம குழந்தைக்குன்னு ஏதாச்சும் வேணும்னு சொன்ன போதாகட்டும், ஜனார்த்தனன் வந்து காசு கொடுத்த போது மீனா கையில காசு கொடுத்த போது கூட அந்த காசை பத்தி வந்து பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அப்பயும் சரி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜீவா யதார்த்தத்தை பிராக்டிக்கலா யோசிக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா வந்து எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கும், அண்ணன் அண்ணி இது வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, இதே மாதிரி வந்து நாளைக்கு நம்ம குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க, நம்ம எதுக்கு தனியாக காசுக்கெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவருடைய எண்ணத்தில் அடிபிடுகிற மாதிரி விஷயங்களை கண்ணனும் கதிரோ கூட பண்ணுறது இல்லை. அவங்கவுங்க ஒய்ஃப்காக செலவு பண்ணுறதை விட மூர்த்தி பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்பவே கோபத்தை கொடுக்குது. அந்த அளவுக்கு அவங்களை நம்பி வந்த தம்பி காசு கேட்கும்போது முணுமுணுக்கிறது, தண்ட செலவு இதுக்கெல்லாமா காசு அப்படின்னு டைப்பர் காசு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல, இப்போ கயல் பாப்பா வச்சு பெரிய குழந்தை அது கிட்டத்தட்ட வந்து சுச்சு போகணும் அப்படின்னு சொல்லவாச்சு தெரியும. அது கூட தெரியாத அளவுக்கு தானே பாண்டியன் குழந்தை இருக்கு. ஸோ பாண்டியனுக்கு அப்போ டைப்பரே போடுறது இல்லையா, இப்போ டைப்பரே அப்போ வந்து டைப்பரோட விலைலாம் மூர்த்திக்கு தெரியும் தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மளிகை கடை வச்சிருக்காரு அங்கேயும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது வெறும் 200 ரூபாய் கொடுத்தாருன்னா என்ன ஒரு இது நினப்பு. அந்த பையன் வெளில போறாருன்னு தெரியும், நாளைக்கு வண்டிக்கு ஒரு பெட்ரோல் போடணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று காசு தேவையில்ல. இந்த காலகட்டத்தில் 200 ரூபாயை மட்டும் 3 பேர் சேர்ந்து வெளில போகும்போது கொடுக்குறாருன்னா அது என்ன மாதிரி ஒரு இது, அப்போ வந்து அவ்வளோ போதும் நான் கொடுக்குறத வச்சு வாழை கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா என்ன. இதெல்லாம் எதிர்த்து ஜீவா வந்து என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் செய்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா, அவனுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கான், நான் தான் உங்களை நம்பி வந்து கடைசியாக ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் நான், கதிர்க்கோ வந்து இப்ப கண்ணனுக்கோ வந்து அவங்களுக்கு தேவைன்னா வாங்கவும் முடியுது, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யதார்த்தமும் புரியுது, நான் தான் ஒரு லூசா இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து பேசும்பொழுது மூர்த்தி என்ன சொல்வார், அப்படியே திருப்பி அன்பால பேசி மயக்கி அதுக்கப்புறம் ஒரு கண்ணீரை போட்டு வந்து ஏமாத்திடுவாரா, இல்ல இவருக்கு உரியதை இவருக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்கறதோ, இல்ல வந்து பரவாயில்லடா இனிமே நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு வேணுமா பணத்தை நீ எடுத்துப்போம் உனக்கு செலவு பண்ணுக்கா கல்லால இருந்து என்கிட்டலாம் கணக்கு சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டா கூட பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.